மாணவர்களே, வினைமுற்று என்றால் என்ன, தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன, குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். சரிங்களா? சரி, இன்னும் சில வினைமுற்றுகள் தமிழ் மொழியில் தமிழ் இலக்கணத்தில் உண்டு. அதுல ஒரு இரண்டு வகையான வினைமுற்றுகளை பார்க்க போறோம். இப்ப அடுத்து ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று என்றால் என்ன? இந்த வினாவுக்கு விடை பார்க்கலாம் வாங்க. ஒரு செயலை செய்யுமாறு தன் முன்னால் இருக்கும் ஒருவரை ஏவுவது ஏவல் வினைமுற்று. இப்போ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். தேர்வு எழுது, பாடத்தை படி, கடைக்கு போ. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். தேர்வு எழுது, எழுது. பாடத்தை படி, படி. கடைக்கு போ, போ. அப்ப எழுது, படி, கடைக்கு போ, இதெல்லாம் கட்டளையிடுவது போல இருக்கிறது. இந்த சொற்கள் எல்லாம் கட்டளை சொற்கள். சரிங்களா? இப்படி ஒரு தொடரானது ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது போல் அமைந்தால், ஏவுவது போல் அமைந்தால், அதை நாம் ஏவல் வினைமுற்று என்று குறிப்பிடுகிறோம். சரிங்களா? சரி, இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை ஏவல் வினைமுற்று, பன்மை ஏவல் வினைமுற்றுன்னு ரெண்டு வகை இருக்கு. ஒருமை ஏவல் வினைமுற்றுனா என்ன? பாடத்தை எழுது, ஒருமையில சொன்னா எழுது அப்படின்னு சொன்னா ஒருமை ஏவல் வினைமுற்று. பாடத்தை எழுதுங்கள், எழுதுங்கள், இது பன்மை ஏவல் வினைமுற்று. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பயன்படுத்துறோம், எழுதுங்கள் தான் சொல்றோம். அந்த காலத்துல எழுதுங்கள்னு சொல்லல, எழுதுமீன் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். பன்மைக்காக மின் என்ற விகுதியை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இக்கால வழக்கில் நாம் எழுதுங்கள் என்று பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சரி, ஏவல் வினைமுற்று என்றால் என்ன? தனக்கு முன்னால் இருக்கும் ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவதற்கு பெயர் ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று இரண்டு வகைப்படும், ஒருமை ஏவல் வினைமுற்று, பன்மை ஏவல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா, கடைக்கு போ, பாடத்தை படி, இதெல்லாம் ஏவல் வினைமுற்றுக்கு சான்றுகள். சரி மாணவர்களே, அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று என்ற இலக்கணத்தை பார்க்கலாம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். சரிங்களா? இதுதான் முக்கியமான கருத்து. வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய நான்கு பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்றுக்கு பெயர் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நீங்க எழுதணும். வாழ்த்துதல் என்றால் வாழ்த்தி பேசுதல், வைதல் என்றால் ஏசுதல் அல்லது திட்டுதல், விதித்தல் ஒரு செயலை செய்யுமாறு விதிகளை சொல்லுவது, வேண்டல் வேண்டி கேட்பது, இந்த பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்றுக்கு வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? சரி, இரண்டாவது கருத்து பாருங்க. இந்த வினைமுற்று இரண்டு திணை, ஐந்து பால், மூன்று இடங்களையும் காட்டும். உயர்திணையா, அக்ரிணையா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஐந்து பால்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூன்று இடம். இந்த திணை, பால், இடம் இவற்றையெல்லாம் வியங்கோல் வினைமுற்று காட்டும். சரிங்களா? இதனுடைய விகுதிகளாக என்னென்னலாம் வருங்க ஐயா அப்படின்னா, கா, இய, இயர், அல், இதெல்லாம் கடைசியில் முடிகிற போல வரும். அதுதான் நம்ம விகுதிகள்னு சொல்கிறோம். மாணவர்களே, வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன என்ற வினாவிற்கு மூன்று கருத்துக்களை நீங்கள் விடையாக அளித்தால் போதும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. முதல் கருத்து, இந்த வியங்கோல் வினைமுற்று இரண்டு திணை, ஐந்து பால், மூன்று இடங்களையும் காட்டும். மூன்றாவது கருத்து, இதன் விகுதிகள் கா, இய, இயர், அல் ஆகியன ஆகும். சரிங்களா? மூணு கருத்து தான். எடுத்துக்காட்டுன்னு போட்டு, வாழ்க, ஒழிக, வாழியார், இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கிங்க. வாழ்க அதுல பாருங்க, கடைசியில க விகுதி வந்திருக்கா, ஒழிக அதுல கா விகுதி வந்திருக்கா, வாழியர் அதுல பாருங்க இயர் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. சரிங்களா? வாழ்க என்பது வாழ்த்துதல் பொருள்ல வந்திருக்கு, ஒழிக அது வந்து வைதல்,
திட்டுதல் பொருளில் வந்திருக்கு. வாழியர் அது பாருங்க, அதுவும் வாழ்த்துதல் பொருளில் வந்திருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் ஏதாச்சும் ஒரு பொருள் பற்றி வரும் வியங்கோள் வினைமுற்று. சரிங்களா மாணவர்களே? நன்று மாணவர்களே. இதுவரை நீங்கள் வினைமுற்று இலக்கணத்தை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள். வினைமுற்று என்றால் என்ன, குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, இந்த வகைகளையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பாடப்பகுதியில் எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியமானது. சிறுவினா பகுதியில் மிகவும் முக்கியமான ஒரு வினா கேட்பாங்க, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கட்டம் போட்டு ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்றுன்னு ரெண்டாக பிரித்து எழுதணும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும், ஆனால் வியங்கோள் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும். அடுத்து இரண்டாவது கருத்து பாருங்க, ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு காட்டும், ஆனால் வியங்கோள் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு காட்டாது. அடுத்து ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், ஆனால் வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். சரிங்களா மாணவர்களே? இதுவரை நீங்கள் வியங்கோள் வினைமுற்று இலக்கண பகுதியை முழுமையாக படித்திருக்கிறீர்கள். பாடத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய புத்தகத்தினுடைய துணை கொண்டோ அல்லது மீண்டும் இந்த காணொளியை பார்த்தோ புரிந்து கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து வைத்து கொள்ளுங்கள். இலக்கண பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் எப்படியெல்லாம் இலக்கண விதிகளும் இலக்கண சொற்களையும் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை அவ்வப்போது சிந்தித்து பாருங்கள். இலக்கணம் கற்கண்டு போல இனிக்கும். மாணவர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.